எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வைஷ்ணவி. நான் ஒரு ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட், அந்தாதி ரீஹாபோட ஃபவுண்டர், ராமச்சந்திராவோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஸ்எல்எச்எஸோட அலுமினை. இன்னைக்கு ஆட்டிசம் அக்செப்டன்ஸ் மந்த்துக்காக நம்ம ஆட்டிசம் பற்றி 5 மித் அண்ட் 5 ஃபேக்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். முதலாவதான மித்து என்ன அப்படின்னா, ஆட்டிசம் இருக்கிற குழந்தைகள் வளர வளர அது தானாக சரியாயிரும், ஆட்டிசம் வந்து கியூர் ஆகிடும் அப்படின்ற கருத்து வந்து நிலவிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஆட்டிசம் கியூர் ஆகுமா இல்லையா, ஆட்டிசம்னா என்ன அப்படின்றத பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லணும் அப்படின்னா, ஆட்டிசம் வந்து ஒரு நியூரோ டைவர்ஜென்ட் கண்டிஷன். எப்படி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பாலினமில் வந்து அவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்குது, அண்ட் எப்படி வந்து ஸ்கின் டோனில் வேரியேஷன்ஸ் இருக்குது, மாநிலம் இருக்குது, சிகப்பு இருக்குது, கருப்பு இருக்குது, ஸோ அந்த மாதிரி நம்மளோட பிரெயின்ஸும் பிரெயின் ஒர்க் ஆகிற விதத்துலேயும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து ஆர்டிஸ்டிக், ஏலிஸ்டிக் இந்த மாதிரி நிறைய பாகுபாடுகள் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆர்டிசம் இருக்கிற நபர்களுக்கு அந்த பிரெயின் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் நம்ம நியூரோ டைவர்ஜென்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பிரெயின் ஸ்ட்ரக்சராக இருக்க விதங்கள்லையும் அந்த பிரெயின் வயராக இருக்க விதங்கள்லையும் ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதி வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த வயரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வயரிங்லேயுமே வந்து ஆட்டிசம் இருக்கிற நபர்களுக்கு கொஞ்சம் வேறுபாடு இருக்கும். அதனால தான் வந்து அவங்கக்கிட்டேருந்து அந்த மாதிரியான சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து வெளிப்படுது இல்லையா. ஸோ இப்படி இருக்கிற ஒரு கண்டிஷன் வளர வளர எப்படி தானா சரியாகும்? ஸோ அவங்களோட பிரெயினே வந்து அந்த மாதிரி தான் ஸ்ட்ரக்சராக இருக்குது. அவங்களோட பிரெயினில் இருக்க நியூரான்ஸ் அண்ட் நர்வ் செல்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் வயரிங் ஆகிருக்கு இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அது வளர வளர சரியாகாது, ஆட்டிசம் வந்து கியூர் ஆகாது. ஏன்னா அது ஒரு வியாதி இல்லை, கியூர் பண்ணுறது வந்து ஒரு வியாதியாக இருந்தால் கியூர் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு ஃபீவர், ஒரு டெங்கு இருக்குது, மலேரியா இருக்குது அப்படின்னா கியூர் பண்ணலாம். இது வந்து ஒரு நியூரோ டைவர்ஜென்ட் கண்டிஷன், இதை வந்து கியூர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. ஏன்னா அவங்களோட பிரெயினுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட வயரிங்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் நம்ம கொடுத்தாலே அவங்க நல்லாவே ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு முடியும். ஆட்டிசம் இருக்கிற ஒரு குழந்தை ஆட்டிசம் இருக்க ஒரு டீனேஜராக வளருவாங்க, ஆட்டிசம் இருக்க ஒரு அடல்ட்டாக வளருவாங்க, ஆட்டிசம் இருக்க ஒரு ஜிடியட்ரிக்காக வளருவாங்க சரிங்களா. ஸோ லைஃப் லாங் அவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் இண்டிவிஜுவலாக தான் இருப்பாங்களே தவிர அதை விட்டு க்ரோ அவுட் ஆக மாட்டாங்க. ஸோ அதுலேருந்து கியூர், அது ஒரு 100% கியூர் அப்படின்ற மாதிரி எதுவும் கிடையாது. இரண்டாவதான மித்து என்னென்னா, இந்த மெடிசன் சாப்பிட்டா ஆர்டிசம் கியூர் ஆயிரும் அப்படின்ற கருத்துமே வந்து நிறைய நிலவிட்டுருக்கு. ஸோ ஆர்டிசமை கியூர் பண்ணுறதுக்கு ஒரு மெடிசனோ ஒரு சர்ஜரியோ தேவைப்படாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆட்டிசமுக்கு கியூர் தேவையில்லை, அவங்களுக்கு சப்போர்ட் தான் தேவை சரிங்களா. ஸோ இந்த மெடிசன் வந்து 30 நாளைக்கு சாப்பிடணும், இந்த சர்ஜரி ஆர் ஏதாவது பண்ணால் ஆட்டிசம் கியூர் ஆகிடும் அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா அது வந்து கம்ப்ளீட் மித்து, அதை யாரும் நம்ப வேண்டாம். மூணாவது மித்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆட்டிசம் வந்து பெற்றோர்களோட தவறுனால நடக்கிற ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெற்றோர்கள் குழந்தைகளை சரியாக கவனிக்காததுனால, சரியாக பராமரிக்காததுனால ஆட்டிஸ்டிக்காக மாறிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ரொம்பவே தவறான கருத்து. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஆட்டிசம் இருக்கிற நபர்களுக்கு அவங்களோட பிரெயின் அண்ட் அந்த ஸ்ட்ரக்சர் அந்த வயரிங் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி பேரண்டிங் பண்ணாலும் அந்த குழந்தை வந்து ஆர்டிஸ்டிக் இண்டிவிஜுவலாக தான் இருப்பாங்க. ஸோ ஒரு தவறான பெற்றோரோட வழிகாட்டதுனாலையும் ஒரு பெற்றோர்கள் சரியாக பராமரிக்காததுனாலையும் ஒரு குழந்தை வந்து ஆட்டிசமாக மாறிட மாட்டாங்க. நாலாவது மித்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆட்டிசம் இருக்கிற நபர்களுக்கெல்லாம் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி இருக்குது, அதாவது மென்டல் ரிட்டார்டேஷன் இருக்குது அப்படின்ற கருத்து வந்து நிலவிட்டுருக்கு. அதுவும் ரொம்ப ரொம்ப தவறான ஒரு கருத்து. ஆட்டிசம் இருக்கிற நபர்கள் சிலர் நான் வெர்பலாக இருக்காங்க, சிலர் வந்து வெர்பலாக இருக்காங்க. ஸோ வேர்பல் அப்படிங்கிறது என்னென்னா, அவங்க பேச்சு மூலயமா கம்யூனிகேட் பண்ணுவாங்க. நான் வெர்பலாக இருக்கிறவங்க வந்து சைகைகள் மூலயமாவும் இல்லை ஏதாவது படங்களை வந்து பாயிண்ட் பண்ணி காட்டி அது மூலயமா நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது, இல்லை படங்களை கொடுத்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்கிக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ சிலர் நான் வெர்பலாக இருப்பாங்க, சிலர் வந்து வேர்பலாக இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு வந்து மென்டல் ரிட்டார்டேஷன் இருக்குது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஆட்டிசம் இருக்கிற நபர்களுக்கு காக்னிஷன், தட் இஸ் யோசிக்கிற தன்மை அண்ட் அவங்களோட மெமரி பவர் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது தான் வந்து உண்மை. ஸோ ஆட்டிசமையும் மென்டல் ரிட்டார்டேஷனையும் நம்ம குழப்பிக்க கூடாது, இது ரெண்டுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கண்டிஷன்ஸ். அஞ்சாவதான லாஸ்ட் மித் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாய் சில்ட்ரனுக்கு மட்டும்தான் ஆட்டிசம் இருக்கும்,
பசங்களுக்கு மட்டும்தான் ஆட்டிசம் இருக்கோ, பொண்ணுங்களுக்கு வந்து ஆட்டிசம் இருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து நிலவிட்டு இருக்கு. உண்மை என்ன அப்படின்னா, ஆட்டிசம் மாஸ்கிங் அப்படின்னு சொல்றாங்க. கேர்ள் சில்ட்ரன், பெண் பிள்ளைகள் வந்து ஆட்டிசம் இருக்கிறத வெளிக்காட்டிக்காம அவங்களோட சுற்றுச்சூழல் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னால ஐ கான்டாக்ட் நல்லா மெயின்டைன் பண்ணுறது, மற்றவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் காப்பி பண்ணி நிறைய கற்றுக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்களுக்கு ஆட்டிசம் இருக்கிறதையே வந்து டயக்னோஸ் பண்ண முடியாமல் ஆயிடுது நிறைய இன்ஸ்டன்சஸில். அதனால் பாய் சில்ட்ரன் தான் நிறைய வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணவும் முடியுது, ஈஸியாக டயக்னோஸ் பண்ணவும் முடியுது, அவங்களுக்கு தான் சர்வீசஸும் கிடைக்குது. ஆனால் பெண் பிள்ளைகளுக்கு டயக்னோசிஸும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா இந்த ஆட்டிசம் மாஸ்கிங் நடக்கிறதுனால அவங்க வந்து மற்றவங்களை பார்த்து காப்பி பண்ணி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுனால அவங்களுக்கு ஆட்டிசம் இருக்கா இல்லையான்னு அவங்களுக்கே தெரியாமல் வாழ்க்கையோட பல வருஷத்தை வந்து அவங்க கடந்துடுறாங்க. பட் இந்த மாதிரியான ஆட்டிசம் மாஸ்கிங் வந்து அவங்களோட பர்சனல் மென்டல் ஹெல்த்துக்கு வந்து நல்லது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அண்ட் நிறைய ஆய்வு அறிக்கைகள் ரீசர்ச் எல்லாமே வந்து பாய் சில்ட்ரன் வித் ஆட்டிசம் பேஸ் பண்ணியே நடக்கிறதுனாலையும் கேர்ள் சில்ட்ரனுக்கு ஆட்டிசம் இருக்கிறத வந்து அன்னோட்டிஸ்டாகவே போயிடுது. ஸோ நிறைய இடங்களில் வந்து டயக்னோஸே பண்ணாமல் அது அப்படியே போயிடுது. பட் ஆனால் வந்து கேர்ள் சில்ட்ரன் கேன் ஆல்சோ பி ஆட்டிஸ்டிக், அவங்களுக்கும் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டரில் இருக்கிற ஒரு நபராக இருக்கலாம். பட் அவங்கள ப்ராப்பராக ஏர்லி ஐடென்டிஃபை பண்ணி இன்டர்வென்ஷன் பண்ணாதான் அவங்களுக்கு உண்டான சப்போர்ட் இருக்கும்போது அவங்க இன்னுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அண்ட் இன்னுமே அவங்களுக்கு வந்து நிறைய திங்ஸ் வந்து ஈஸியராக இருக்கும். நம்ம ஒரு ப்ராப்பர் டயக்னோஸ்டிக் எவாலுவேஷன் போகிறதுனால இல்லாத ஒன்றத்தை கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது, நம்மளோட குழந்தைய பற்றி நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நம்ம குழந்தைக்கு இன்னும் எந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்தா அவங்க இன்னும் நல்லா டெவலப் ஆவாங்க, நம்மளோட குழந்தையை இன்னும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டயக்னோஸ்டிக் செஷன். உங்கள் குழந்தைக்கு ஆட்டிசமாக இருக்குமோ அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா மறக்காமல் ஒரு எவாலுவேஷன் எடுங்க ஒரு ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் கிட்டேருந்து. அதுதான் உங்கள் குழந்தைய பற்றி உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்க நிறைய வாய்ப்பு கொடுக்கும். அண்ட் அவங்க சொல்கிற ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணால் குழந்தை நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆவாங்க நம்மளோட சப்போர்ட் மூலயமா. இந்த 5 மித் அண்ட் ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஆட்டிசம் பற்றி இன்னும் நிறைய அக்செப்டன்ஸ் அண்ட் அவேர்னஸ் நம்ம கொண்டு வர்றதுக்காக நம்ம எல்லாருமே சேர்ந்து நிறைய வந்து ஒர்க் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் அப்படின்னு தோணுச்சுன்னா நிறைய பேரண்ட்ஸ்க்கு இதை கொண்டு போய் சேருங்க, அது இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு இன்னுமே எங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.